ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா தி ரோட். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா த்ரிஷா, சபீர், சந்தோஷ் பிரதாப் மற்றும் சிவபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அருண் வசீகரன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.8/10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி யார் வாங்கியிருக்காங்கன்னா ஆஹா தமிழ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நந்தமுரி பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா மற்றும் சிவபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அனில் ரவிப்படி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7/3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த படத்தை போன மாதம் தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 17ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பொம்மை. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பவானிசங்கர் நடிச்சிருக்காங்க. சாந்தினி, தமிழரசன் மற்றும் சிவபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தில ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராதாமோகன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தனா இந்த படத்தை ஜூன் மாதம் 2ஆம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி யாரும் கன்ஃபார்ம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதமாச்சும் இந்த படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லியோ. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. சஞ்சய் தத் மற்றும் சுபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7/10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2ஆம் தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப அளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தாலும் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.